நமோ ஆதித்யாய புத்திரி பலம் தேகிமோ சதா. ஆவணி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நான் சூரிய பகவானுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எங்கள் அண்ணா வந்து பழனிக்கு போனாங்க. தங்கச்சியை பார்த்துட்டு அப்படியே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. அண்ணா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக பஞ்சாமிரதம்லாம் தேங்காய் முடியெல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. எனக்கும் கொடுத்துட்டு நானும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து விரதங்கிறதுனால மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாவுக்கு காஃபியும் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் இப்போ வந்து விபூதி பிரசாதம்லாம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் உள்ள பிரசாதம் இருக்குது, எல்லாத்துக்கும் கலந்து கொடுக்கணும். இப்போ அண்ணா வந்து காஃபி போட்டு வச்சுருக்கேன், நான் ஒருத்தம்ல பால் சாப்பிட்டாச்சு. இவங்களுக்கெல்லாம் சட்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி, இட்லிலாம் ஊற்றிட்டேன். எங்கள் வீட்டில் அண்ணா, என் ஹஸ்பண்ட், என் ரெண்டு பசங்க சாப்பிடுவாங்க, நான் மட்டும்தான் விரதம். நான் வந்து மதியம் தான் சாப்பிடுவேன், சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஆவணி ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே விரதமாக தான் இருப்போம். பசங்க ஸ்கூல்லாம் போகிறதுனால அவங்கள விரதம் இருக்க முடியாது, அவங்க டியூஷன் வேறு போகணும். அதோடு இல்லாமல் சீக்கிரம் நம்ம வந்து விரதம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் கோவிலுக்கு போகணும். அதுக்காக சாதமாக சீக்கிரம் சமைச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான், இன்றைக்கி சாதம் வடிச்சிட்டேன். அப்புறம் சௌ சௌ அவரைக்காய் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல், அதாவது பீன்ஸ் பருப்பு உசிலி, இது வந்து பருப்பு ரசம். பாருங்கள், பாசி பருப்பு போட்டு நம்ம வந்து பொரியல் பண்ணிட்டோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்கள், சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 போல் பால் கொல்கட்டை கேட்டான் என் சின்ன பையன். சரி, அவனுக்காக குயிக்காக இடியப்ப மாவு இருந்துச்சு, அதை வச்சு நான் கரெக்டாக ஒரே 10 நிமிஷத்தில் பால் கொல்கட்டை பண்ணிட்டேன். வெள்ளம் வீட்லேயே இருந்துச்சு, தேங்காய் மூடி இருந்துச்சு, ஏலக்காய் இருந்துச்சு, பால் வேறு வீட்டில் இருந்துச்சு, குயிக்காக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன் கோவிலுக்கு. என் பெரிய பையன் அங்கே நிற்கிறேன் ஹாலில், எல்லாம் கிளம்பிட்டோம், சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப சிம்பிளான இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாட்ச் வந்து என் பெரிய பையன் எனக்கு கிஃப்ட்டு, எனக்கு ஸ்பெஷல் கிஃப்டாக என் பெரிய பையன் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு, அதான் வாட்ச் கட்டியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பக்கத்துலேயே சாய்பாபா. வணக்கம்.